வணக்கம் அஸ்ஸலாம் மலேசிய மடானி ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன் இன்றைய தலைப்புச் செய்திகள் கலைக்கப்பட்டது பிளாந்தான் சட்டமன்றம் தேர்தலுக்கு ஆயத்தமாக இருக்கும் முதல் மாநிலம் கிழமை தொடங்கி மூன்றாம் கட்ட அஸ்தியார் உதவி நிதி எண்பது லட்சம் பேருக்கு பட்டுவாடா ராக்மா காப்புறுதி திட்டம் அறிமுகம் வி நாற்பது தரப்பினரின் சுமையை குறைக்கும் கொட்டப்பட்டது ஆறு மாநில தேர்தல் பேரிகை முதலாவதாக கிளாந்தான் சட்டமன்றம் இன்று அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டது மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாற்பத்து ஐந்து தொகுதிகளை உடைய அந்த சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக பசார் டத்து அஹமத் யாக்குப் அறிவித்தார் கிளாந்தான் ஆட்சியாளர் சுல்தான் ஐந்தாம் முகமத் சட்டமன்றத்தை கலைக்க ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார் பதினான்காம் தவணைக்கான சட்டமன்றம் வரும் எட்டாம் நாள் கலையும் நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்னரே அது கலைக்கப்பட்டது கிளாந்தான் மாநில தேர்தலில் தேசிய முன்னணியும் நம்பிக்கை கூட்டணியும் கைகோர்க்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொடங்கி அந்த கிழக்கு கரை மாநிலத்தில் ஆட்சி செலுத்தும் பாஸ் பரிகாத்தான் நேஷனலுடன் இந்த மாநில தேர்தலில் கைகோர்க்கிறது மாநில தேர்தலில் ஈடுபடும் அரசியல் கட்சிகள் இனம் சமயம் ஆட்சியாளர் தொடர்புடைய விவகாரங்களை கூடாது உள்துறை அமைச்சர் டதோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் அந்த நினைவுறுத்தலை வழங்கினார் குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அவதூறு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தொடர்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தலில் களமிறங்கும் அரசியல் கட்சிகள் நடப்பு அரசுக்கு முரணாக கருத்துக்களை முன்வைக்கலாம் ஆனால் இனம் சமயம் அரசாட்சி தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து கவனமுடன் இருக்க வேண்டும் என டத்துஸ்ரீ சைஃபுடின் அறிவுறுத்தினார் கிளாந்தான் நெகரிசம்பிலான் ஸ்லாங்கூர் பினாங்கு கெடா தெருங்கானு உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெறவுள்ளது தேர்தலை எதிர்கொள்ள நிர்ணயிக்கப்பட்ட விதிகளுடன் தேசிய போலீஸ் படை ஆயத்த நிலையில் உள்ளது வாக்காளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தேர்தலின் போது விதிமீறல்களை களையவும் எஸ்ஓபி நெறிகள் வகுக்கப்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ சைஃபுடின் தெரிவித்துள்ளார் Där இந்நிலையில் வரும் மாநில தேர்தலில் நாற்பதாயிரம் போலீஸ் அதிகாரிகள் களமிறக்கப்படுவர் அதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக டத்தோஸ்ரி சைஃபுடின் நசித்தியோன் குறிப்பிட்டார் தேர்தல் சீராக நடைபெறுவதையும் பொது அமைதியையும் உறுதி செய்ய போலீஸ் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர் சம்பந்தப்பட்ட ஆறு மாநிலங்களில் கடமையில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகள் போதுமான அளவில் உள்ளனரா என்பதும் வேறு மாநிலங்களில் இருந்து அதிகாரிகளை தெரிவிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் ஆராயப்படுகிறது தொடர்புடைய மாநிலங்களில் பாதுகாப்பை உறுதி செய்யும் கடப்பாட்டை அமைச்சு கொண்டுள்ளது தேசிய போலீஸ் படை புதிய தலைவர் மற்றும் துணை தலைவரின் நியமன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார் மூன்றாம் கட்ட ராக்மா ரொக்க உதவி வரும் திங்கட்கிழமை தொடங்கி கட்டம் கட்டமாக வழங்கப்படும் தகுதியுடைய பி நாற்பது தரப்பைச் சேர்ந்த எண்பது லட்சம் பேர் அதனை பெறுவர் மூன்றுக்காக இருநூறு கோடி ரிங்கிட்டுக்கும் மேல் ஒதுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்தது அவரவர் தகுதிக்கு ஏற்ப நூறு முதல் ஆயிரத்து முன்னூறு ரிங்கிட் வரை மூன்றாம் கட்ட எஸ்திஆர் தொகை வழங்கப்படும் பொருளக கணக்கு உடையோருக்கு ஜூன் இருபத்தி ஆறு தொடங்கி ஜூலை ஐந்தாம் தேதிக்குள் அந்த தொகை சேர்க்கப்படும் பொருளக கணக்கு இல்லாதோரும் சபா சரவாக்கின் உட்புற பகுதிகளில் வசிப்போரும் பேங்க் சிம்பானா நேஷனல் பொருளக கிளைகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி ரொக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த தொகைக்கு விண்ணப்பித்தோர் ஜூன் இருபத்தி ஆறு தொடங்கி அந்த தொகை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ள விண்ணப்பம் தகுந்த ஆவணங்களுடன் உள்நாட்டு வருமான வரி வாரியத்திடம் மேல்முறையீடு செய்யலாம் குறைந்த விலையில் சிறந்த காப்புறுதி மாதத்துக்கு ஐந்து ரெங்கிட் கட்டணத்தில் ரஹ்மா காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அரசாங்கம் பி நாற்பது தரப்பினர் இதனால் நன்மை அடைவர் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் ஆயுப் கூறினார் அதன் கீழ் சொத்துகள் வாகனங்கள் ஆகியவற்றுக்கு காப்புறுதி பெறலாம் தனிநபர் காப்புறுதி சலுகையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக விபத்தில் சிக்கினாலோ உயிரிழந்தாலோ அவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்படும் என டத்தோஸ்ரீ உறுதி உறுதியளித்தார் அந்த திட்டத்தை செயல்படுத்த இப்போதைக்கு அலையன்ஸ் மலேசியா எத்திகா ஆகிய இரு காப்புறுதி நிறுவனங்கள் முன் வந்துள்ளன விபத்துக்கு ஐம்பதாயிரம் முதல் எண்பதாயிரம் ரிங்கிட் வரை இழப்பீடு வழங்கவும் அவை இசைந்துள்ளன பதினாறு முதல் அறுபத்து ஐந்து வயது வரையிலானோர் அந்த சலுகையை பெற தகுதி பெறுகின்றனர் மேலும் எழுபது வயது வரை அவர்கள் காப்புறுதியை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டார் ஹசானா அறவாரியத்துக்கு ஐந்து கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு நான்காம் கட்ட ஹசானா மானியத்தின் கீழ் அந்த நிதி அளிக்கப்படும் இதன் வழி மக்களின் சமூக பொருளாதாரத்தை உயர்த்த இயலும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார் ஹசானா நேஷ்னலின் கீழ் மேற்கொள்ளப்படும் மக்கள் நலன்சார் திட்டங்களை வலுப்படுத்த அந்த நிதி ஒதுக்கீடு உதவும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களில் அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்களும் கழகங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார் மக்கள் குறிப்பாக வரியோர் வருமானத்தை பெருக்கிக்கொள்ள ஹசானா சிறப்பு மானியம் வாய்ப்பளிக்கிறது அந்த முனைப்பின் கீழ் பலர் நன்மை நன்மையடைந்திருப்பதை தத்துஸ்ரீ அன்வார் சுட்டினார் ஈராயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிய வர்த்தக முயற்சி மீதான உலக மாநாட்டின் நிறைவு விழாவில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் நன்சி சுக்ரி பிரதமரின் அந்த உரையை வாசித்தார் கசானா நேஷனல் இணை ஆதரவில் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நாட்டில் இலக்கவியல் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் கடப்பாட்டை தொடர்பு இலக்கவியல் அமைச்சு கொண்டிருக்கிறது குறிப்பாக வட்டார இலக்கவியல் தொழில்துறை மற்றும் நிறுவன தொடக்க மையமாக மலேசியா உருவாக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் அந்த முனைப்புகள் வாயிலாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதுடன் ஆசியாவின் இலக்கவியல் வேங்கையாக மலேசியாவை உருவாக்கவும் இயலும் என அமைச்சர் நம்பிக்கை கொண்டுள்ளார் வர்த்தக மனை வாடகை அடிப்படை வசதிகள் ஆகியவற்றில் மலேசியா போட்டித்தன்மையுடன் விளங்குகிறது அத்துடன் ஆங்கிலம் மட்டுமல்லாது பன்மொழி திறன் கொண்டவர்களையும் நாடு கொண்டிருக்கிறது இதனை கொள்ள முயலும் அந்நிய நிறுவனங்கள் நாட்டில் காலூன்றி தென்கிழக்காசிய வட்டாரத்துக்கு சிறகை விரிக்க இயலும் என அவர் கோடிக்காட்டினார் அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து புத்தாக்கத்திலும் செயலி உருவாக்கத்திலும் மூன்றாம் நிலை வகிக்கும் பிரிட்டனுடன் மலேசியா கொண்டிருக்கும் இருவழி உறவும் அத்தகைய வர்த்தக வாய்ப்புகளை திறந்துள்ளது வர்த்தக நட்புறவான நாடு எனும் மலேசியாவின் நட்தோற்றம் அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்ப்பதுடன் பன்னாட்டு இலக்கவியல் நிறுவனங்களின் ஆசிய நுழைவாயிலாகவும் திகழ செய்வதாக ஃபாஹ்மி குறிப்பிட்டார் நாட்டில் தரவு மற்றும் இணைய பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் அதற்கான கொள்கைகளையும் சட்ட வரைவுகளையும் அரசாங்கம் வகுத்து வருவதாக ஃபாஹ்மி தெரிவித்தார் ஈராயிரத்து பத்து தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை திருத்தம் செய்யவும் உத்தேசிக்கப்படுகிறது நாட்டில் மேலும் சிறந்த தரவு பாதுகாப்பு முறை உருவாக அது வழிகோலும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் தரவு பரிமாற்ற கொள்கையை மேம்படுத்த இதர தென்கிழக்காசிய நாடுகளுடன் மலேசியா கைகோர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதன்படி ஆசிய கண்டத்திலேயே சிறந்த இலக்கவியல் பொருளாதார கட்டமைப்பு கொண்ட நாடாக மலேசியாவை திகழச் செய்ய இயலும் என ஃபாமி கோடிக்காட்டினார் கல்வி கடனுதவிக்கும் நிதியுதவிக்கும் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படுவதை எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள் உயர்கல்வி பயிலச் செல்ல தயங்குவதாக கூறப்படுவதில் உண்மையில்லை உயர்கல்வி அமைச்சர் ஸ்ரீ முகமது கலி நோர்டின் அதனை உறுதிப்படுத்தினார் எஸ்பிஎம் முடிந்த மாணவர்கள் உயர்கல்வி பயில அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்துகிறது மலேசிய குடும்ப முதல் பட்டப்படிப்பு மாணவர் மேம்பாட்டு திட்டம் சுலோங் வாயிலாக பி நாற்பது குடும்பத்தைச் சேர்ந்த முதல் மாணவர் பயில்வதற்கான கட்டணத்துக்கு எல்லா பொது உயர்கல்வி கழகங்களிலும் விலக்களிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என அமைச்சர் கூறினார் அதேவேளை பெற்றோரின் வருமானத்துக்கு ஏற்ப பிடிபிடிஎன் கடனுதவி வழங்கப்படுவதையும் அவர் சுட்டினார் இப்ராஹிம் சுல் பன்னுட்ப கல்லூரிக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட டத்து ஸ்ரீ மொமத் கலீத் அங்கு ஊடகத்தாரிடம் பேசினார் ரோஹின்யா அகதிகளின் பிள்ளைகள் உள்நாட்டு உயர்கல்வி கழகங்களில் பயில தடையில்லை ஆயினும் அவர்களின் கல்வி தகுதி அரசு தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என உயர்கல்வி அமைச்சர் கோடிக்காட்டினார் ரோஹின்யா அகதிகள் பற்றிய சித்தரிப்பு பற்றி உள்நாட்டினர் கலக்கம் கொள்ள தேவையில்லை அதேவேளை அவர்களின் பிள்ளைகளும் கல்வியில் வெற்றி பெற உதவ வேண்டிய கடப்பாடு அரசுக்கு உண்டு என அமைச்சர் சுட்டினார் மலேசிய உயர்கல்வி கழகங்களில் அதிகமான அந்நிய நாட்டு மாணவர்கள் பயில்க னர் அவ்வகையில் ரோஹினியா அகதிகளின் பிள்ளைகளுக்கும் வாய்ப்பளிப்பதில் தவறில்லை பொது உயர்கல்வி கழகங்களில் இடங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் தனியார் உயர்கல்வி கழகங்களில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்றும் ரத்துஸ்ரீ மாமட் காலித் குறிப்பிட்டார் கடந்த மே மாதம் தொடங்கி சீனி உற்பத்தி மீதான அன்றாட அறிக்கையை வழங்கும்படி நாட்டின் முதன்மை சீனி உற்பத்தி நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது சீனி விநியோகிப்பில் தடை ஏற்படாதிருக்க அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்துஸ்ரீ சலாஹுடின் ஆயுப் தெரிவித்தார் எம்எஸ்எம் மலேசியா ஹோல்டிங்ஸ் மற்றும் சென்ட்ரல் சுகர்ஸ் ரீஃபைனரி சிஎஸ்ஆர் ஆகிய நிறுவனங்களுக்கு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் சில மாநிலங்களில் சீனி பற்றாக்குறை நிலவியதை அடுத்து அந்த உத்தரவு வெளியிடப்பட்டது அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் தியாக திருநாளை முன்னிட்டு சீனி கையிருப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதற்காக மொத்த வணிகர்கள் விநியோகிப்பாளர்களின் கையிருப்பு சரிபார்க்கப்படுவதுடன் மளிகை கடைகள் பேரங்காடிகளில் கண்காணிப்பும் மேற்கொள்ள அமைச்சர் கூறினார் மாதாந்திர கூட்டத்துக்கு தலைமையேற்ற ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளில் கொண்டாடப்பட உத்தேசிக்கப்படுகிறது அது குறித்து பேச்சுகள் நடத்தப்படுவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்தார் பள்ளி மாணவர்களிடையே மொழி வளத்தை மேம்படுத்த அது வழிகோலும் டேவான் பாஹாசா டான் புஸ்தகா நிறைவாண்டு கொண்டாட்டங்களின் போது நாட்டின் தலை சிறந்த எழுத்தாளர்களின் புத்தகங்கள் மாணவர்களிடம் அறிமுகம் செய்யப்படும் அதன்படி மாணவர்களிடம் வாசிப்பு பழக்கத்தை விதைக்க முடிவதுடன் அவர்களின் மொழி ஆளுமையையும் வலுப்படுத்தலாம் என பல்லினா சீடே குறிப்பிட்டார் கல்வித்துறையில் ஏற்படும் சவால்களை களைய அமைச்சு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது சுமார் முப்பதாயிரம் மாணவர்கள் கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வு எழுதவில்லை அதனால் நாட்டில் கல்வி நெருக்கடி நிலவுவதாக முன்வைக்கப்பட்ட

பேரரசரையும் அரச தந்திரிகளையும் ஏற்றிச் சென்ற சிறப்பு விமானம் அங்கு தர இறங்கியதாக அரண்மனையின் அதிகாரபூர்வ ஃபேஸ்புக் பக்கப்பதிவில் தெரிவிக்கப்பட்டது பேரரச இணையர் நேற்று மதினாவில் உள்ள இளவரசர் மொஹமத் அப்துல் அசிஸ் அனைத்துலக வானூர்தி நிலையத்தில் உள்நாட்டு நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு தரையிறங்கினார் பேரரசருடன் சென்ற பஹாங் இடைக்கால ஆட்சியாளர் தங்கு ஹசன் அல் இப்ராஹிம் அல் அம்ஷா ஷா அல் சுல்தான் அப்துல்லா ஹீ அயாத்துடன் அல் முஸ்தபா பில்லா ஷாவையும் அவர் புதல்வர்களையும் மதினா ஆளுநரும் இளவரசருமான ஃபைசால் பின் சல்மான் அல் சவுத் வரவேற்றார் ஹஜ் கடமையை நிறைவேற்ற பேரரசர் தம்பதியர் மதினாவிலும் மக்காவிலும் ஜூலை முதல் நாள் வரை தங்கியிருப்பர் ஜூன் இருபத்தி எட்டாம் நாளை ஹஜ் பெருநாளாக அந்த மேற்காசிய நாடு அறிவித்தது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் நாள் மலேசியர்கள் அந்த புனித நாளை வரவேற்கவிருக்கின்றனர் கில்டான் பள்ளத்தாக்கில் பள்ளி பயிலும் மாணவர்களின் பெற்றோரை குறிவைத்து வீசப்படுகிறது புதிய மோசடி வலை குழந்தைகள் கடத்தப்பட்டதாக ஏமாற்றி அவர்களிடம் மோசடிக்காரர்கள் பிணைப்பணம் கோருவது தொடர்பில் நான்கு புகார்கள் இந்த மாதம் பெறப்பட்டதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அமி ஹிசாம் அப்துல் ஷுகோர் தெரிவித்தார் கடந்த பதிமூன்றாம் நாள் தொடங்கி பதினைந்தாம் நாள் வரை புகார்கள் கிடைக்கப்பெற்றதாக அவர் கூறினார் அந்த கும்பலின் மோசடி குறித்த குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்பில் அம்பலமானதை அடுத்து அவை பெறப்பட்டன உள்நாட்டு மாது ஒருவரின் பிள்ளையை தாங்கள் கடத்தி வைத்திருப்பதாகவும் அவரை விடுவிக்க குறிப்பிட்ட பிணைத்தொகை கோரியும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் மாணவரான அவரின் பிள்ளை பாதுகாப்பாக இருப்பது பின்னர் தெரியவந்தது இந்த குற்றச்செயல் தொடர்பில் ஆருடங்கள் வெளியிட வேண்டாம் எனவும் ஏசிபி அமிஹிசாம் மக்களுக்கு அறிவுறுத்தினார் இதற்கிடையில் பேரா தெலோ இன்தான் ஜலான் சுங்காய் மானேக்கில் நேர்ந்த சாலை விபத்தில் லாரி ஓட்டுநர் காயமுற்றார் அவரின் உதவியாளர் உயிரிழந்தார் ட்ரெய்லரின் பின்புறத்தை அவர் ஓட்டிச் சென்ற மூன்று டன் லாரி மோதியதில் அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அந்த கோர விபத்து ஏற்பட்டதாக தொலோ இன்தான் தீயணைப்பு மீட்புத்துறை பேச்சாளர் ஒன் முகமது ஜகாரி ஒன் முகமத் நோர் தெரிவித்தார் அந்த விபத்துக்கு பலியான ஓட்டுநர் உதவியாளரின் உடல் சிறப்பு உபகரணங்கள் வழி வெளிக்கொண்டு வரப்பட்டது அதிகாலை நான்கு ஐந்து மணி வாக்கில் மீட்புப் பணிகள் முடிவடைந்தன பேரா கரேக் கம்பொங் தவாய் கம்போங் தஞ்சோங் சிஜாராவில் காணாமல் போன பதினேழு வயது இளைஞனை தேடி மீட்கும் பணிகள் தொடர்கின்றன மனநோயுற்ற முகமத் நௌஃபால் அஜிமி முகமது ஹரீஸ் கடந்த புதன்கிழமை காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது வியாழன் பின்னிரவு ஒன்று முப்பத்து மூன்று மணிக்கு அது தொடர்பில் புகார் பெறப்பட்டது அதனையடுத்து இன்று காலை பத்து மணிக்கு இரு மோப்ப நாய்களின் உதவியுடன் தேடுதல் முடுக்கிவிடப்பட்டதாக கிரிக் தீயணைப்பு மீட்புத்துறை தலைவர் நிசாம் ஜக்காரியா தெரிவித்தார் அவரின் மோட்டார் சைக்கிள் நிறுத்தப்பட்ட இரண்டு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் அவரை தேடி மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வாகனங்கள் வாங்க பி நாற்பது மற்றும் எம் நாற்பது தரப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு வரி விலக்கு வழங்கும் பரிந்துரை தொடர்பில் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை எனினும் ஆண்டுக்கு முப்பத்து ஐந்தாயிரம் ரிங்கிட்டுக்கும் குறைவான ஊதியம் பெறும் எம் நாற்பது தரப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு நானூறு ரிங்கிட் வருமான வரி விலக்கு அளிக்கப்படுவதை நிதித்துணை அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் மேலவையில் சுட்டினார் வாகன துணை உபகரணங்கள் வாங்க ஆறாயிரம் ரிங்கெட் வரை மாற்றுத்திறனாளிகளுக்கு வரி விலக்கு வழங்கப்படுகிறது சமுதாய நலத்துறையுடன் பதிந்து கொண்டவர்களுக்கு மேலும் ஆறாயிரம் ரிங்கிட் வரி விலக்கு அளிக்கப்படுவதையும் அமைச்சர் குறிப்பிட்டார் அவர்களுக்கு பல்வகை விளக்குகள் அளிக்கப்படுவதால் சிறப்பு வரி விலக்கு சலுகை வழங்கப்படுவது சீராயப்படவில்லை என அவர் விளக்கினார் நடப்பில் இருக்கும் சலுகைகள் பி நாற்பது மற்றும் எம் நாற்பது மாற்றுத்திறனாளிகளின் பழுவை குறைக்க துணையாற்றும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்திய அவர் அவர்கள் நலன் பேண வரிக் கொள்கைகள் அவ்வப்போது பொருளாதார சூழலுக்கு ஏற்ப ஆராயப்படும் என்றார் மேலவை உறுப்பினர் இசையா டி ஜேக்கப் மாற்றுத்திறனாளிகளுக்கான வரி விலக்கு பரிந்துரை பற்றி எழுப்பிய வினாவுக்கு ஸ்தீவன் இவ்வாறு விடை பகன்றார் இவ்வாண்டு மார்ச் முதல் தேதி தொடங்கி மே முப்பத்தோராம் தேதி வரை ஒப் தீரேஸ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதில் நூற்று பேர் கைது செய்யப்பட்டதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் அசாலே தெரிவித்தார் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கடத்தலை தடுக்க ஓப்ஸ்திரேஸ் மேற்கொள்ளப்பட்டது அதில் ஆறாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஓரு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அவற்றின் வாயிலாக ஐம்பத்து நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரிங்கிட் மதிப்பிலான இருபத்தி நான்கு லட்சத்து பத்தாயிரம் லீட்டர் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது அண்டை நாடுகளுடன் எல்லையைக் கொண்ட பெர்லீஸ் கடா பேராக் சபா சரவாக் ஆகியவற்றிலும் மீனவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக துணை அமைச்சர் கூறினார் செயலாக்க தரப்புகள் அதில் அமைச்சுக்கு ஒத்துழைத்தன மேலவையில் செனட்டர் ஹுசின் இஸ்மாயில் கேள்விக்கு ஃபுசியா பதிலுரைத்தார் இன்சென்டிவ் மலேசியா டெக் ஒலிம்பிக்ஸ் புலங்காப்கு பாடு எஜெண்டா ஸ்டெம் இளையோரிடையே அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஸ்டெம் கல்வியை ஊக்குவிக்க மலேசியா டெக் ஒலிம்பிக்ஸ் முனைப்பு செயல்படுகிறது நான்காம் தொழிலியல் புரட்சியை அது உந்த செய்யும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க துணை அமைச்சர் டத்தோ ஆத்தர் ஜோசப் குருப் தெரிவித்தார் கடந்த ஆண்டு அந்த திட்டத்தில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கெடுத்த வேளை அடுத்த மாதத்தில் அந்த முனைப்பு மீண்டும் மேற்கொள்ளப்படவிருக்கிறது ஜெண்டர் ஃபோக்கல் பாயிண்ட் மற்றும் ஜெண்டர் ஃபோக்கல் டீம் வாயிலாக அமைச்சுகளிலும் நிறுவனங்களிலும் பாலின புரிதலும் விழிப்புணர்வும் மேம்படுத்தப்படுகின்றன அரசாங்கத்தின் கொள்கை திட்டமிடல் செயலாக்கத்தில் பாலின சமத்துவத்தை கொண்டுவர அது சரியான நடவடிக்கை என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் ஐமான் அத்திரா சாபு வர்ணித்தார் சீனா நிங்ஷா ஹூய் நகரில் உணவகத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் அந்த சம்பவத்துடன் தொடர்பிருக்கலாம் என அய்யுறப்படும் ஒன்பது பேரை போலீஸ் கைது செய்தது குறிப்பிட்ட உணவகத்தின் பார்பிக்யூ தயாரிக்கும் பகுதியில் வெடிப்பு நிகழ்ந்ததாக செயலாக்க தரப்பு தகவல் வெளியிட்டது நேற்றிரவு மணி ஒன்பது வாக்கில் அந்த சம்பவம் நிகழ்ந்தது உணவகத்தின் சமையல் அறையில் எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் அங்கு பார்பிக்யூ தயாரிக்கும் பகுதி வெடித்து சிதறியது உணவக உரிமையாளர் பங்குதாரர்கள் ஊழியர்கள் உட்பட ஒன்பது பேர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் சொத்துகளும் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டன விபத்தில் உயிரிழந்தவர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கை தொடரப்படுகிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரில் ஒருவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது மெக்சிகோவில் பல வாகனங்கள் மோதிக்கொண்டன தெப்பாத்திட்லா நகருக்கு அருகே நேர்ந்த அந்த விபத்தில் ஐவர் உயிரிழந்தனர் பதினான்கு பேர் காயமுற்றனர் மேற்கத்தி மாநிலமான ஹலிஸ்கோவில் நிகழ்ந்த விபத்தில் ஆறு வேன்கள் நான்கு கார்கள் நான்கு டிராக்டர் ட்ரெய்லர்கள் லாரி ஒன்று சிக்கின சிலர் கடும் காயங்களுக்கு இலக்கான வேளை மேலும் சிலர் சொற்ப காயமுற்றனர் இலக்கான வேளை மேலும் சிலர் சொற்ப காயமுற்றனர் விபத்துக்குள்ளான வாகனங்கள் சிலவற்றில் இருந்து நெருப்பும் கரும்புகையும் புகையும் வெளியேறிய காணொலிகளை மெக்சிகோ ஊடகங்கள் வெளியிட்டன உலகை மீண்டும் தொடங்கி இருக்கின்றன கொசுக்கள் அவற்றால் பரவும் டெங்கி ஜீகா சிக்கங்கூன்யா பாதிப்புகள் அதிகரித்திருக்கும் நிலையில் ஆபத்துகளை எதிர்கொள்ள ஆயத்தமாகிறது உலக சுகாதார நிறுவனம் ஈராயிரத்து இருபத்து மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கில் அல்நினோ பருவத்தின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் கொசுக்களால் பரவும் நோய்களும் கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெங்கி தொற்றும் அதனால் ஏற்படும் மரணங்களும் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பதாக டபிள்யூஹெச்ஓ தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் அடானோம் கெபிரியேசஸ் கூறினார் ஒரு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரம் பேர் இதுவரை டெங்கி தொற்றுக்கு இலக்கான வேளை இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் அதற்கு பலியானார்கள் அல்நினோ பருவ காலத்தில் அதிகமான மழை பொழிவதால் கொசு உற்பத்தியும் அதிகரித்திருக்கிறது அர்ஜென்டினாவில் இவ்வாண்டு ஏப்ரல் வரை நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்டோர் டெங்கியால் பாதிக்கப்பட்டனர் கடல் நாகங்களைப் போல் வடிவமைக்கப்பட்ட படகுகள் வழிபாட்டு தலங்களில் சிங்க நடனம் ஜுவாங்ஸு பாரம்பரிய பலகாரங்கள் சீனாவில் மீண்டும் களை கட்ட தொடங்கியது டிராகன் படகு திருவிழா சீன நாள்காட்டியின் ஐந்தாம் மாதத்தின் ஐந்தாம் நாளான இன்று டுவான்பூ திருவிழா மிக விமரிசையாக தொடங்கியுள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டு வரலாற்றைக் கொண்ட சீனாவின் படகு போட்டி நாட்டுப்புற கலாச்சாரமாக இன்றளவும் பின்பற்றப்பட்டு வருகிறது டிராகன் படகு போட்டியே டுவான்வூ திருவிழாவின் முத்தாய்ப்பாக விளங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான படகுகள் போட்டிகளில் களமிறங்கும் படகுகளில் வண்ண வண்ண விளக்குகள் பொருத்தி அலங்கரிக்கப்பட்டிருப்பதும் பாரம்பரிய பலகாரங்களை தயாரித்து அதனை உண்பதுமாக அடுத்த இரு நாள்கள் மிகவும் கோலாகலமாக திருவிழா நடைபெறும் படகுகள் இறுதி கோட்டை நெருங்கும் போது கொட்டப்படும் உரசு ஒலியையும் மக்களின் பெரும் ஆரவாரத்தையும் கூட படகு துடுப்புகளில் இருந்து எழும் சத்தம் மிஞ்சும் சீனாவின் சில பகுதிகளில் புத்தாக்க முறையில் படகு போட்டிகள் நடைபெறுகின்றன ஷுண்டு நகரில் வண்ண விளக்குகளுடன் ஒலி எழுப்பும் கருவிகளையும் பட்டாசுகளையும் பொருத்தி படகுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன பார்ப்பவர் கண்களுக்கும் செவிக்கும் கூட விருந்தாக அந்த படகுகள் நீர்நிலையில் ஊர்வலம் வருகின்றன மூன்று நாட்கள் கொண்டாடப்படும் கொண்டாடப்படும்வான் திருவிழாவை முன்னிட்டு சீனாவில் பொது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் பலர் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கின்றனர் ஈராயிரத்து இருபத்தி மூன்று ஆசிய கிண்ண கார் பந்தாட்டம் இறுதி பதினாறு குழுக்களுக்கு இடையிலான ஆட்டத்துக்கு குறிவைக்கிறது ஹரிமாவ் மலாயா அந்த இலக்கை எட்டிப்பிடிப்பதில் மலேசியா திடமாக இருப்பதாக தலைமை பயிற்றுனர் கிம் பான் கான் சூளுரைத்தார் ஆயினும் ஆட்டக்காரர்களின் ஆற்றலும் ஆயத்தமுமே அதனை தீர்மானிக்கும் என்பதை அந்த ஐம்பத்து நான்கு வயது தென்கொரியர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஈராயிரத்து ஏழாம் ஆண்டுக்குப் பின் ஆசிய கிண்ண போட்டியில் முதல் முறையாக கால்பதிக்கும் மலேசியா இப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது தென்கொரியா ஜோர்டன் பஹ்ரேன் ஆகிய அணிகளும் அதில் அங்கம் வகிக்கின்றன அவற்றில் முதல் இரண்டாம் நிலை வெற்றியாளர்களுடன் தலைசிறந்த நான்கு அணிகளும் இறுதி பதினாறு குழுக்களுக்கு இடையிலான சுற்றுக்கு தகுதி பெறும் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி உலகத்தர வரிசையில் இரண்டாம் நிலைக்கு முன்னேறினார் டத்தோ அசிசுல் ஹஸ்னி அவாங் இதன் வழி ஈராயிரத்து இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை அந்த தேசிய வீரர் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறார் உலக சைக்கிளோட்ட சம்மேளனம் அந்த தர வரிசையை வெளியிட்டிருக்கிறது அதன்படி சைக்கிளோட்டம் மற்றும் மின்னல் வேக சைக்கிளோட்ட பிரிவுகளில் டத்து அசிசுல் ஹஸ்னி இரண்டாம் நிலைக்கு முன்னேறினார் அந்த மகத்தான சாதனை குறித்து சமூக வலைதள பக்கங்களில் அவர் பெருமிதத்துடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் நடந்தேறிய ஏசிசி ஆசிய உள்ளரங்கு சைக்கிளோட்ட போட்டியில் ராக்கெட் மேன் என பரவலாக அறியப்படும் டத்து அசிசுல் ஹஸ்னி தங்கம் வென்றார் அப்போட்டியில் அவர் இதுவரை கைப்பற்றியிருக்கும் பன்னிரெண்டாவது தங்கம் அதுவாகும் நட்புமுறை ஹாக்கி போட்டி சமநிலையில் அதன் பயணத்தை தொடங்கியது தேசிய ஆடவர் ஹாக்கி தென்கொரியா உடனான ஆட்டத்தில் நாட்டின் வீரர்கள் தலா இரு கோல்களில் சமம் கண்டனர் இன்சான் நகரில் அமைந்துள்ள ஜிங்சோன் பயிற்சி மையத்தில் நேற்று அவ்வாட்டம் நடைபெற்றது தேசிய அணி அதன் இரு கோல்களையும் மொஹமட் ஃபிர்ஹான் அஸ்ஹாரி வாயிலாக பெற்றது ஆட்டம் தொடங்கிய மூன்றாவது நிமிடத்திலும் பதிமூன்றாவது நிமிடத்திலும் அவர் கோல்களை புகுத்தினார் தென்கொரியா அதன் இரு கோல்களையும் பெனால்டி கார்னர் வாயிலாக ஈட்டியது மூன்றாம் நான்காம் சுற்றுகளில் இரு அணிகளும் எந்த ஒரு கோலையும் புகுத்தவில்லை குறிப்பிட்ட நட்புமுறை ஆட்டத்தில் ஸ்பீடி டைகர்ஸ் தென்கொரியாவுடன் மேலும் மூன்று முறை களம் காணும் எதிர்வரும் ஆகஸ்டில் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் ஆசிய வெற்றியாளர் கிண்ணத்தை எதிர்கொள்ளும் ஆயத்த பயிற்சியாக இந்த நட்புமுறை ஆட்டம் விளங்குகிறது இந்நிலையில் தென்கொரியாவுடனான நட்புமுறை ஆட்டத்தில் தேசிய அணியின் அடைவு நிலை மனநிறைவு அளிப்பதாக தலைமை பயிற்றுனர் அருள் செல்வராஜ் தெரிவித்தார் ஸ்பீடி டைகர்ஸ் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தனிநபர் தவறுகளை பெரும் அளவில் குறைத்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் ஆட்டம் நெடுகிலும் விளையாட்டு நெறிகளை முறையாக பின்பற்றியதாக அருள் செல்வராஜ் குறிப்பிட்டார் புதிய அமைப்பில் விளையாடிய போதிலும் தேசிய அணி தன்னம்பிக்கையுடன் களமிறங்கியதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் பதினேழு வயதுக்கு கீழ்பட்டோருக்கான ஆசிய கிண்ண கற்பந்தாட்டம் ஏ பிரிவு ஆட்டத்தை வெற்றியுடன் நிறைவு செய்தது மலேசியா நேற்றிரவு லாவோஸுக்கு எதிரான ஆட்டத்தில் அது இரண்டுக்கு ஒன்று என நூல் இலையில் வென்றது மலேசியாவுக்கான இரு கோல்களையும் டாய்னே திசா நாற்பத்தி மூன்றாவது எழுபத்தி எட்டாவது நிமிடங்களில் புகுத்தினார் இந்த வெற்றியைத் தொடர்ந்து தேசிய அணி மூன்று புள்ளிகளுடன் பட்டியலில் மூன்றாம் நிலையில் உள்ளது நடந்து முடிந்த மூன்று ஆட்டங்களில் மலையக வேங்கை இரு கோல்களை மட்டுமே புகுத்தியிருக்கிறது ஹோஸ்மேரா ஒமாரோ வழிகாட்டலில் இயங்கும் நாட்டின் இடையோர் கார்பந்து அணி சுடியத்திற்கு நான்கு என ஏமனிடமும் சுடியத்திற்கு மூன்று என தாய்லாந்திடமும் தோற்றது அவ்விரு அணிகளும் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றன அவ்வாட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் கார்பந்தாட்ட நடுவர் ஆந்தனி டேலரை மரியாதை குறைவாக பேசியதன் எதிரொலி ரோமா அணி நிர்வாகி ஹோசே முரியோன்யூக்கு நான்கு ஐரோப்பிய லீக் ஆட்டங்களில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய லீக்கில் தமது அணி செவியாவிடம் சந்தித்த தோல்வியின் எதிர்வினையாக அவர் அந்த ஆங்கில கார்பந்து நடுவருடன் வாய் சண்டையில் ஈடுபட்டதாக கார்பந்து வட்டாரம் தெரிவித்தது ஹங்கேரி புடாபெஸில் பெனால்டியை தீர்மானிப்பதில் ரோமா தோல்வியை தழுவியது அதனையடுத்து போர்த்துகளை சார்ந்த நிர்வாகியான அவர் டேலருடன் வாகனம் நிறுத்தும் இடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவரின் அந்த செயலை தொடர்ந்து அவர் நிர்வகிக்கும் ரோமா அணிக்கு ஐம்பதாயிரம் யூரோ தண்டத்தை ஐரோப்பிய கார்பந்து ஒன்றியம் விதித்தது அடுத்த பருவத்தின் ஐரோப்பிய லீக்கில் அதன் ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டது ஆட்டம் நடைபெறும்போது அந்த அணியின் ஆதரவாளர்கள் மத்தாப்புகள் கொளுத்தி பொருள்களை திடலில் தூக்கி வீசி மனநிறைவின்மையால் நிறைவின்மையால் பொருள்களை சேதப்படுத்தியதால் அந்த டை விதிக்கப்பட்டது அவர்கள் தகாத சொற்களால் திட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது காற்று அடிக்கும் போது நெருப்பு பற்றிக்கொண்டால் கொண்டால் காடே அழிந்துவிடும் அதுபோல் மூடர் பரப்பும் குரலை எனும் வதந்தியானது காற்றுடன் கலந்த நெருப்பு போல் பரவி நட்புறவை அழிக்கும் நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி